குஜராத் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறும் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி அங்கு தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி 89 தொகுதிகளில் நேற்று முதல் கட்டமாக அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து 14 மாவட்டங்களில் உள்ள 93 தொகுதிகளுக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து பிஜேபி, காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு கான்கிரஜில் உள்ள ஓகத்நாத் திருக்கோவிலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பிஜேபி வேட்பாளருக்கு அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி மக்களை தவறாக வழிநடத்துவதில் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது குஜராத் மாநிலத்திற்கான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார். மேலும் காங்கிரஸ் சுயநல கட்சி என்றும் அவர் சாடினார். કચ્છ કાઠિયાવાડ અને દક્ષિણ ગુજરાત એમાં કોંગ્રેસે જ નક્કી કરી દીધું છે કે ભારતીય જનતા પાર્ટી જીતી જશે. મધ્ય ઉલ્તુરઈ અમિચર અમિત શાહવું બીજેપી વેટપાળર્களை આદરித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குஜராத் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் கட்சியாக பிஜேபி செயல்பட்டு வருவதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி குஜராத் மாநிலத்தை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க செய்யும் என்றும் அவர் உறுதியளித்தார். பரந்து சர்தார் சாஹிப் நாம் એની સાથે જોડાયુંતો આ કોંગ્રેસે નર્મદા યોજનાને ખોરમ વેચાઈ કોર્ટ કચેરીના ચક્કરમાં નર્મદા યોજનાને ફસાઈ દીધી. અને મિત્રો, આજે નર્મદાના નીર મહેસાણા થઈ બનાસકાંઠા થઈ રાજસ્થાનની તરસી ધરતીને ભયભીત ઉડાવે. காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இரண்டு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசிய அவர் 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர், விவசாய கடன் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு தள்ளுபடி போன்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்தார். இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைவதால் பல்வேறு கட்சித் தலைவர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.